Hi, hello to everyone. This is my channel, Learning Literature and Language. In the channel, Moolama, Nama English Literature and Language, Nama own mother tongue Moolama, Therinjikitte Irukkom. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற இந்த பேப்பரை எப்படி படிக்கணும், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத ஹெல் அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம கூப்பிடுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து சொன்ன மாதிரியே அந்த பேப்பர் ஹெல் மாதிரி தான் இருக்கும், நரகம் மாதிரி தான் ஃபீல் ஆகும். காரணம் என்னென்னா அது ரொம்ப வேகாக இருக்கும். ஒரு செமஸ்டருல ஒரு பேப்பரில் நம்ம 12 ஆத்தர் பற்றி படித்து 12 ஆத்தரையும் ஞாபகம் வச்சு நம்ம அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து செம்மில் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அது ரொம்ப சவாலான பேப்பர் தான். ஸோ எல்லாராலையும் எல்லார் நபரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, கூட நம்ம கண்ணார பார்க்குற நபரையே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியலனா, பார்க்காத நபருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கணும்னா அது கண்டிப்பாக டிஃபிகல்ட் தான். ஆனால் இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேப்பரில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய சிலபஸ் தான். இப்போ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர்ஸை வந்து ஒரு ஹெட்லைனுக்கு கீழே வந்து போட்டிருப்பாங்க. அது என்னென்ன மாதிரி ஹெட்லைனில் இருக்குன்னா, யூனிட் 1 போயட்ரி, யூனிட் 2 ப்ரோஸ், யூனிட் 3 போயட்ரி, யூனிட் 4 நாவல் ட்ராமா, அந்த மாதிரி ஹெட்லைன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹெட்லைனுக்கு கீழே தான் ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இட் மீன் இப்போ யூனிட் 1 போயட்ரினா, அந்த போயட்ரி அப்படிங்கிற ஹெட்லைனுக்கு கீழே தான் 3 இல்லைனா 4 ஆத்தரோட பெயர் கொடுத்துருப்பாங்க. அப்போ போயட்ரினா போயட்ரியில் டென்னிசன், போயட்ரியில் ராபர்ட் ப்ரௌனிங், போயட்ரியில் மேத்யூ அர்னால், போயட்ரியில் ஜிஎம் ஹாப்கின்ஸ் அப்படின்னு அந்த போயட்ரியில் தான் அந்த ஆத்தர்ஸோட பேர் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இப்போ யூனிட் 2 வந்து ப்ரோஸ்னால், அந்த ப்ரோஸுக்கு கீழே ப்ரோஸில் என்னென்ன ஆத்தர் சிறந்தவங்களாக இருப்பாங்களோ அவங்கவுங்க பேர் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக தாமஸ் கார்லே, ஜான் ரஸ்கின், அந்த மாதிரி ஃபேமஸாக ப்ரோஸில் இருப்பாங்களோ அவங்க பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெல்லில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ் தான். ஏன் சிலபஸ்னா, சிலபஸில் போயட்ரிக்கு கீழே ஒரு ஆத்தரை கொடுத்துருக்காங்களா, அந்த ஆத்தரை நீங்கள் எப்படி படிக்கணும்னா அவருடைய போயட்ரி வியூவில் தான் படிக்கணும். அந்த ஆத்தர் போயமில் இப்படி கொடுத்துருக்காரு, அந்த ஆத்தர் போயமை இப்படி கொடுத்தனால அந்த போயம் ஃபேமஸ் ஆகிருக்கு, அந்த ஆத்தருக்கு போயம் எழுதுறதுல எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது, இப்படி தான் நீங்கள் வந்து தோண்டி தோண்டி படிக்க போகிறீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்க மாட்டோம். இப்போ ஒரு ஆத்தர் அப்படியே அவரோட வரலாறு படிக்கணும், அவரோட வரலாறை படிக்கணும் இப்படியே இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. ஆனால் ஹெல்லோட அட்வான்டேஜ் என்னென்னா, அந்தந்த ஹெட்லைனுக்கு கீழே இருக்கிற அந்தந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம படித்தா போதும், ஓகேங்களா? ஸோ சிலபஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை சிலபஸில் ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், அந்த ஆத்தரோடைய மொத்த ஏஜையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, பர்டிகுலர் சப்டைட்டிலில் போயட்ரி ட்ராமா அப்படிங்கிற அந்த சப்ஹெட்டிங்கில் வந்து எந்த ஆத்தர்ஸையும் இணைக்காமல் மொத்தமாக ஏஜ் ஆஃப் சாசர் எழுதுங்க, ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஏஜில் நடந்த பேக்ரவுண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் வாழ்ந்தாங்க, இந்த போயட்டெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத செகண்ட் மெத்தடாக நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கிற சில சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதோட நீங்கள் எழுதலாம். ஹெல்ப் பேப்பரை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆத்தருடைய லைஃப், அந்த ஆத்தரோட லைஃப்பில் வந்து நான் என்னெல்லாம் எழுதுவேன்னா, அவர் பிறந்தது, அவர் இந்த ஸ்கூலில் படித்தார், அவருக்கு இத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவர் லிட்ரேச்சருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் இறந்தது, இவரை பற்றி ஏதாவது மற்ற ஆத்தர்ஸ் சொல்லியிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே அவருடைய லைஃப்பில் எழுதுவேன். ஹிஸ் லைஃப் அப்படின்னு சப் டாபிக் போட்டு அந்த டாப்பிக்கில் வந்து நான் எழுதிடுவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, ஹிஸ் லிட்ரரி கரியர் அப்படின்னு போட்டுருவேன், இல்லைனா ஹிஸ் லிட்ரரி லைஃப் அப்படின்னு போடுவேன் அடுத்த டாபிக். ஸோ ஹிஸ் லிட்ரரி லைஃப்பில் என்ன பண்ணுவேன்னா, அவர் எப்போ ஒரு போயட்டாக வந்தார், இல்லை அவர் எப்போ ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டாக வந்தார், இல்லை அவர் எப்போ ஒரு நாவலிஸ்ட்டாக வந்தார். இப்போ நீங்கள் எந்த ஆத்தரை படிக்கிறீங்களோ அவர் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டராக வர்றதுக்கு எப்போ டைம் வந்தது, அது எல்லாத்தையும் எழுதணும். ஸோ அவர் வந்து ஒரு தடவையும் லிட்ரேச்சருக்கு வரும்போது அவருக்கு இருந்த சவால்லாம் என்ன, லிட்ரேச்சருக்கு வந்து இந்த டைமில் அவர் வந்தார்,
இவ்வளோ பீரியட் லிட்ரேச்சரில் அவர் இருந்தார். அவர் சாகும்போதும் ஒரு போயட்ரியாக தான் இருந்தார். இவரால் லிட்ரேச்சருக்கு இத்தனை ஒர்க் வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்லாம் வந்து நம்ம லிட்ரரி லைஃப்பில் வந்து நம்ம எழுதுவோம். இதோடு நம்ம ரெண்டு சப்டாபிக் வந்து முடிச்சிட்டோம். மூணாவது சப்டாபிக் என்ன அப்படின்னா ஹிஸ் ஒர்க். ஸோ என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இப்போது ஒரு ஆத்தர் நீங்கள் படிக்கிறீங்க, அவரை போயட்ரியில் சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னா அவரோட ஒர்க்கு வந்து ஃபுல்லும் நீங்கள் போயட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் எழுதணும். இப்போது ஒரு ஆத்தர் வந்து நீங்கள் ட்ராமாவில் வந்து படிக்கிறீங்கன்னா ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டாக அவர் வந்து ட்ராமா என்னென்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு அந்த ஒர்க்கை தான் நீங்கள் ஹிஸ் ஒர்க்கில் வந்து கொடுக்கணும். சரியா? இப்போது இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு மார்க் நிறையா எதிர்பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஒர்க் எழுதும்போது ஒர்க்கு கூட சேர்ந்தே ஹைஃபன் போட்டு இயரை மென்ஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக மார்க் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து நான் இயரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னா ஹிஸ் ஒர்க்கில் நீங்கள் இயரை மென்ஷன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்லி ஹிஸ் ஒர்க்குன்னு போட்டு அவருடைய அந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேஜ் இல்லைன்னா 1.5 பேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா ஹிஸ் ஒர்க்கில் நீங்கள் சில ஒர்க்கெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அவரோட ஃபேமஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அவர் போயம் வந்து என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒர்க்கை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அந்த லிஸ்ட் அவுட் பண்ண ஒர்க்லேருந்து ஒரு 4 இல்லைனா ஒரு 3 ஒர்க்கை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா முக்கியமானது ஹிஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற டாபிக். ஹிஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஆத்தர் வந்து போயம் இல்லைனா ஒரு ட்ராமா அப்படின்னா ஹிஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஹிஸ் போயட்ரி, ஹிஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஹிஸ் ட்ராமா, ஹிஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஹிஸ் நாவல், ஹிஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஹிஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற டாபிக். இந்த ஹெட்லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்ப் பேப்பருக்கு. ஏன்னா அந்த ஆத்தரோட லைஃபோ அந்த ஆத்தரோடைய கரியரோ அந்த ஆத்தரோடைய ஒர்க்கோ எது எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் ஹிஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஹிஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஒர்க்கில் நீங்கள் என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதலாம்னா அந்த ஆத்தர் வந்து என்னென்ன மாதிரி ஐடியாஸை போயமில் யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த ஆத்தர் வந்து எப்படிப்பட்ட டைலாக் எல்லாம் போயமில் யூஸ் பண்ணியிருக்கார், அந்த ஆத்தர் வந்து என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து போயமில் யூஸ் பண்ணியிருக்கார், அந்த ஆத்தர் என்னென்ன மாதிரி ரைட்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கார். இப்போ வந்து சில ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சானட், பேலட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த மாதிரி என்னென்ன மாதிரி டெக்னிக்கெல்லாம் லிட்ரரி ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காரு, லிட்ரரி டிவைஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து வந்து எழுதலாம். அண்ட் இன்னும் முக்கியமாக அந்த ஆத்தர் வந்து என்னென்ன மாதிரி லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கார், அவர் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜாக இல்லை ரொம்ப ரஸ்டிக்கான லாங்குவேஜாக என்னென்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கார், இது எல்லாம் வந்து மொத்தம் நான் சொல்லணும்னா இப்போ உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா வெறுமனையாக சொல்லாமல் எங்கள் அப்பா வந்து சூப்பர், எங்கள் அப்பா வந்து எக்ஸ்ட்ராடினரி, எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தவர் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, தனித்திறமைகளை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹிஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஹிஸ் ஒர்க்கில் அவருடைய ஒர்க்கு வந்து தலை சிறந்ததாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்குறாருங்கிறத நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஹெல்லில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்டாபிக்காக இருக்குது. இந்ததை நீங்கள் ஒரு 1 பேஜ் இல்லைனா 1.5 பேஜ் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் 10 மார்க் எழுதுனீங்கன்னா பக்காவாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இப்படி நீங்கள் சப்டாபிக்ஸ், இதெல்லாமே வந்து முக்கியமான சப்டாபிக்ஸ். இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு டாபிக் போட்டு நீங்கள் சப்டாபிக் போட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் வந்து ஹெல்ப் பேப்பரில் முக்கியமாக இருக்கணும். ஸோ நான் மறுபடியும் வந்து சப்டாபிக் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நீங்கள் ஆத்தர் படிக்கும் போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து என்னோடய யூஜியில் படிக்கும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறேன், அதையும் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதணும்னா அவருடைய லைஃப், அதுக்கப்புறமா அவருடைய லிட்ரரி கரியர் லைஃப், அதுக்கப்புறமா அவருடைய ஒர்க், அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கை டிஃபைன் பண்ணி எழுதணும், அண்ட் அதுக்கப்புறமா ஃபீச்சர் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ இந்த சப்டாபிக் படி தான் நீங்கள் வந்து ஹெல்ப் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஹெல்லில் கஷ்டமாக இருக்கிறீங்க, கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காதீங்க, கஷ்டத்தை இஷ்டமாக பாருங்கள். அப்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஹெல்லும் அப்படி தான்,
இஷ்டமாக பாருங்கள், அது பெரிய விஷயமா இருக்காது. ஒரு ஒரு ஆத்தரையும் உங்கள் சொந்தக்காரங்களாம் நினச்சிக்கோங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க வந்து இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரியும் இங்கிலாண்டில் இருக்கிறவரை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் இதில் ஏதாவது விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக் இருந்தது, ட்ரிக் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த சீரீஸ் ஏதாவது வேணுன்னா அதையும் லிஸ்ட் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, yourtranslator16@gmail.com அப்படிங்கிறது என்னோடய அஃபிஷியல் ஜிமெயிலாக இருக்குது, நீங்கள் அதன் மூலமாக கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதை விட முக்கியமாக, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.